ನಿಮ್ದ ಡೋಸ್ ರಸ್ತೆಲ್ಮಿ ತಬು ಉಷ್ಕ್ರಾಕ್ ಹೋಯ್ತಿ ನಿಮ್ ಭೂಮ್ಲ ಮೊಯ್ ನೋಜುಕು ಲೋಹಕ್ಕು சட்டம் கோர்ட்டு ஜெயில இதெல்லாம் மனுஷனுக்கு மட்டும்தான் வச்சுங்களா குற்றவாளி யாரா இருந்தாலும் சட்டம் தன் கடமையை செய்யுங்க அப்படித்தான் நம்ம காவல்துறை ஒரு கிளியை அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க காரணத்தை கேட்டால் நீங்க ஷாக் ஆயிடுவீங்க அதுவும் ஒரு திருட்டு கும்பலுக்கு இன்ஃபார்மரா வேலை செஞ்சிருக்குங்க அந்த கிளி இந்த மாதிரி ஒரு சம்பவம் எங்க நடந்ததுன்னா நார்த் பிரேசில்ல ஒரு கும்பல் போதை மருந்து கடத்துறதா தகவல் வந்திருக்கு இவங்களை பிடிக்கிறது போலீஸுக்கு பெரிய சேலஞ்சா இருந்திருக்கு இவ்வளவுதான் போலீஸ் இவங்களை கரெக்டா மோப்பம் பிடிச்சி எய்ம் பண்ணி வந்தாலும் கடைசி நேரத்துல இந்த கும்பல் எப்படியாவது தப்பிச்சு போயிருது இதை எப்படி கண்டுபிடிக்கிறது எப்படி இந்த இன்ஃபர்மேஷன் எல்லாம் இவங்களுக்கு போகுது அப்படின்னு சொல்லி போலீஸுக்கு ரொம்ப தகவலியா போயிடுச்சு அப்படி இருக்கும்போதுதான் ஒரு நாள் இந்த கிளியை பத்தி போலீஸுக்கு தெரிய வந்திருக்கு இந்த கிளியை பத்தி அக்கம் பக்கம் விசாரிச்சதுல அது சாதாரண கிளி இல்ல அது நாடி நரம்பு எல்லாத்துலயும் போலீஸ் வந்தா இன்ஃபர்மேஷன் கொடுக்க சொல்லி அந்த திருடங்களால பழக்கப்படுத்தப்பட்ட ஒரு மோசமான கிளின்றது அப்பதான் போலீஸுக்கு தெரிஞ்சிருக்கு எப்பெல்லாம் போலீஸ் வராங்களோ அப்பெல்லாம் அந்த கிளி ஏரியல் வியூல அதாங்க மேல எலிகாம்ல ஒரு வியூ வருமே அந்த மாதிரி வியூல போலீஸ் வரதை கண்டுபிடிச்சிட்டு போலீஸ் போலீஸ் அப்படின்னு கத்தி திருடங்களுக்கு ஹெல்ப் பண்ணி இப்ப அவங்க தப்பிச்சு போறதுக்கு உதவி பண்ணிருக்கு இந்த மேட்டர் தெரிஞ்ச உடனே போலீஸ் வந்து சும்மா இருக்குமா நேர போனாங்க யாரை கைது பண்றதுன்னு தெரியல நேர அந்த கிளி கிட்ட போய் யுவர் அண்டர் அரஸ்ட் நாங்க உங்களை கைது செய்யறோம் அப்படின்னு சொல்லி அந்த கிளிய கூண்டோட தூக்கிட்டு வந்துட்டாங்க இதுதான் அந்த கூண்டோட கைலாசம் வாங்கலையே அது போட்டுருக்கு இப்ப அந்த கிளியோட மைண்ட் வாய்ஸ் என்னன்னா ஆட போலீஸ்காரங்களா நீங்க என்ன தூக்கி ஜெயில வச்சாலும் சரி இல்ல ஜூல வச்சாலும் சரி இல்ல ஓபன் கிரவுண்ட்ல வச்சாலும் சரி நான் எப்படியும் குண்டுக்குள்ளதாடா இருக்க போறேன் ஏற்கனவே அரெஸ்ட் ஆகி கிடக்கிற ஒருத்தனை இன்னும் எத்தனை வாட்டிடா அரெஸ்ட் பண்ணுவீங்க அப்படின்னு சொல்லி அந்த கிளி கடைசியில புலம்பிக்கிட்டு இருக்குங்க பாவம் புலம்பிக்கிட்டு இருக்கு சரி இதுதான் ஏதோ வெளிநாடு அந்த வித்தியாசமான சம்பவங்கள்லாம் இது மாதிரிலாம் நிறைய நடக்கும் அப்படின்னு போகலான்னு பார்த்தா நம்ம மகாராஷ்டிராலையும் இதே மாதிரி ஒரு சம்பவம் நடந்திருக்கு ஜனாபாய் ஜனாபாய் அப்படின்னு ரெண்டு பேர் இல்லை ஒரே ஒரு பாட்டி அம்மா தான் அந்த பாட்டி அம்மாவுக்கு ஒரு ஸ்டெப்சன் அந்த பையனோட அப்பாவுக்கு இது ரெண்டாவது மனைவி அந்த பாட்டி அம்மா ஒரு நாள் போலீஸ் ஸ்டேஷனுக்கு வந்து இந்த பையன் என்னை இந்த கிளியை வச்சு என்னை அவமானப்படுத்தான் நான் போகும்போது வரும்போதெல்லாம் இந்த கிளி என்ன கிண்டல் பண்ணுது நக்கல் பண்ணுது அப்படின்னு சொல்லி அந்த கிளி மேலே ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க இந்த கம்ப்ளைண்ட்டை கேட்ட உடனே நம்ம போலீஸ் சட்டம் தன் கடமையை செய்ய ஆரம்பிச்சிருக்கு நேராக போய் அந்த பையனை அரெஸ்ட் பண்ணிச்சோ இல்லையோ அந்த கிளியை கூண்டோட தூக்கி வந்து ஸ்டேஷனில் வச்சிருச்சு இந்த மாதிரி மிகவும் கண்டிப்பான காவல்துறை அதிகாரிகளும் சட்டமும் இருந்தா நாட்டில் தப்பே நடக்காதுங்க பிரேசில் நாட்டு கிளியோட மைண்ட் வாய்ஸ் ஒரு மாதிரி இருக்குதுன்னா இந்திய நாட்டு கிளியோட மைண்ட் வாய்ஸ் வேற மாதிரி இருக்குங்க ஏண்டா பல லட்சம் கோடிகளெல்லாம் திருடிட்டு ஊரை விட்டு ஓடி போறானுங்க அவங்களெல்லாம் கைது செய்ய வக்க இல்லை என் ஆசை ஆசையா வளர்த்தவன் எனக்கு சொல்லி கொடுத்ததை நான் திருப்பி சொன்னேன் அதுக்கு என்ன தூக்கி கைது பண்றீங்களே இதெல்லாம் கேட்கறதுக்கு ஆள் இல்லைன்னு நினைச்சீங்களா தமிழ்நாட்டில் ஒரு காலமாடு கூட காயப்பட்டுறக்கூடாதுன்னு கவலைப்பட்ட பீட்டா இருக்கிற கண்ட்ரிடா இது அந்த பீட்டா இன்னும் கொஞ்ச நேரத்தில் வந்து பேட்டா உங்களை நாரடிக்கல நான் ஒரு கிழிச்சு போடுறேடா அப்படின்னு சொல்லி அந்த கிளி சபதம் போட்டிருக்குங்க நிம்ட டோஸ் ரஸ்டல்மி தபு உஷ்கிராக் போய்க்கு நிம்பும்ல மொய் நோஸுக்கு லோஹக்குவே